அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு. இன்றைக்கி இந்த சேனலில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ஜப்பனீஸ் சஃபுல் பேன்கேக். அதாவது நீங்கள் சாதாரணமாக செய்கிற பேன்கேக்லேருந்து இது கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும், ஆனால் ரொம்பவுமே சாஃப்ட், ரொம்பவுமே டேஸ்ட். அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு பேன்கேக், ரொம்பவுமே ஈஸியான ஒரு ரெசிபி. 5 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செய்திடலாம். எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது என் சேனலுக்கு பக்கத்தில் கேக் வித் ஷானு அப்படின்ற என் சேனல் நேமுக்கு பக்கத்தில் ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய விஷயம். இதை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ சாஃப்டான ஒரு பேன்கேக் இது, ஈஸியாக செய்யலாம். இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்க போது வாயில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சாஃப்டான ஒரு கேக். கேக்கை இவ்வளவு சிம்பிளாக செய்யலாமா அப்படின்னா உண்மையிலேயே செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி. எல்லாருமே இதை கட்டாயம் செய்து பாருங்கள். கேக் சம்மந்தமான எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் அதை உங்களுக்கு இனி வரப்போகிற வீடியோஸில் செய்து காட்டுவேன், அதை நான் கிளியர் பண்ணுவேன். இந்த வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், எந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும்தான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இனி இந்த கேக்கை எப்படி 5 நிமிஷத்தில் செய்யலாம்ன்றதை வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையையும் மஞ்சள் கருவேறையாக, வெள்ளை கருவேறையாக, அதாவது மஞ்சள் ரெண்டும் வேற வேறையாக நான் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளையில் கொஞ்சம் கூட மஞ்சளோட தன்மை இருக்காமல் அந்த வெள்ளையை தனியாக பிரிச்செடுங்க. நான் டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு முதல்லையே காட்டுறேன், அளக்கிறதுக்காக டேபிள் ஸ்பூன். இது நான் எடுத்த டேபிள் ஸ்பூன் இதுதான். இது வெனிலா பவுடர். நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணலை, வெனிலா பவுடர் யூஸ் பண்ணிக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணலாம். அது உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் செய்யுங்க. இதில் 2 முட்டடை மஞ்சள் கருவை நான் ஒரு விஸ்க் வச்சு இப்படி கலந்து விடுறேன். பீட்டர் இதுக்கு அவசியம் இல்லை. அதாவது வெள்ளை மஞ்சள் கருவை நீங்கள் வந்து பீட் பண்ண வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுக்குள்ளே நான் 2 டேபிள் ஸ்பூன் பால். இதுக்கு முதல் நான் உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த டேபிள் ஸ்பூனால் அளந்து 2 டேபிள் ஸ்பூன் பால். உங்களோட டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைண்டா நீங்கள் வளமையாக நம்ம வீட்டில் இருக்கிற மேசை கரண்டி அதை வச்சே நீங்கள் செய்யலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் இதில் நீங்கள் போடுங்க. இப்போ இது ரெண்டையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டோட கலர் வந்து, அந்த மஞ்சள் கருவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. இதுக்குள்ளே 4 டேபிள் ஸ்பூன் வளமையாக நம்ம பாவிக்கிற கோதுமை மாவு 4 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூனையும் ஒண்டா நீங்கள் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் எந்த அளவு வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து வெள்ளை கரு சேர்க்கும் போது தான் அதை ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் இதை சேர்த்துட்டேன். இது சேர்த்த பிறகு இதோட பதம் இப்படி ஒரு கட்டியான ஒரு பதமாக இருக்குது. இப்படி ஒரு பதம் வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி வந்து நம்ம வச்சுருக்க வெள்ளை கருவை நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு அவசியமாக பீட்டர் தேவை. இல்லை உங்கள்கிட்ட விஸ்க் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் விஸ்கால் குறைஞ்சது 20 நிமிஷம் சரி இதை கைவிடாமல் இந்த முட்டையை அடித்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இந்த முட்டை வரும். பீட்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவுமே சிம்பிள், ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் குயிக்காக இந்த முட்டையை ஈஸியாக அடிச்செடுத்துடலாம். இப்போ வந்து சீனி சேர்க்காதீங்க. நான் சொல்கிற பதத்தில் சீனியை சேருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்படி ஒரு பதத்தில் ஹாஃபாக ஃப்ளஃபியாக வந்த இந்த ஒரு பதத்தில் சீனி சேருங்க. அதாவது 4 டேபிள் ஸ்பூன் சீனி. நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருந்தோம், அதனால் 4 டேபிள் ஸ்பூன் சீனி அதை சேருங்க. வளமையாக நம்ம செய்த கேக்குக்கும் பேன்கேக்குக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. பேன்கேக்கில் நம்ம மாவு சீனி எல்லாமே குறைய தான் சேர்ப்போம். பேக் பண்ணி எடுக்கும்போது மாவு சீனி எல்லாமே ஒரு அளவுக்கு நம்ம சேர்த்துருப்போம். அதுதான் கேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த பீட் பண்ணின இந்த முட்டையை இப்படி நீங்கள் உங்களோட பிளேட்டை கவுத்து போட்டாலும் அந்த முட்டை கீழே விழாது. அந்த அளவுக்கு நான் அதை ஃப்ளஃபியாக பீட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ நான் வச்சுருக்க அந்த நுரை மாதிரி நான் செய்து வச்சுருக்கிற அந்த முட்டடை வெள்ளைக்கருவை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் செய்து வச்சுருந்த அந்த மிக்ஸில் சேர்த்து இப்படி லைட்டாக நீங்கள் பீட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி, போதுமானது. ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெள்ளைக்கரு இதில் கரையக்கூடிய அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நான் ஸ்பீடாக காட்டுறேன், ஒரு அளவுக்கு மெதுவாக நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான கேக் பட்டர் இது. இது பார்த்தீங்கன்னா க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அதாவது ஒரு க்ரீமான பதத்தில் இது இருக்கும். நீங்கள் பார்த்தா அதை ஃபீல் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு ஒரு க்ரீமியாக இருக்கும். இப்போ வந்து வளமையாக நம்ம பேன்கேக் செய்கிற மாதிரி இதை போட்டு எடுத்துட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்த ஜப்பனீஸ் சஃபுல் பேன்கேக். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். இப்போ வந்து நீங்கள் இதை சர்வ் பண்ணுறதுக்கு கேரமல் கூட நீங்கள் போடலாம், அல்லது நீங்கள் தேன் போட்டு கூட இதை நீங்கள் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியான, சிம்பிளான, ஈஸியான ஒரு ரெசிபி. இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது நம்ம வளமையாக செய்கிற பேன்கேக்லேருந்து கொஞ்சம் ஹைட்டாக ஃப்ளஃபியாக இருக்கும், அவ்வளவு தான் இது வித்தியாசம். அண்ட் டேஸ்ட் கூட ரொம்பவுமே வித்தியாசம். அவ்வளவு டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. கட்டாயம் செய்து பாருங்கள் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றது நீங்களே பார்க்கலாம். அவ்வளவு சாஃப்டான ஒரு கேக் இது. இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.